அதாவதுங்க திண்டுக்கல் பிரியாணிக்கு ஃபேமஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படியாப்பட்ட இந்த பிரியாணி சிட்டில எங்க பிரியாணி சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நிறைய பேரு நிறைய இடங்கள்ல சாப்பிட்டு நிறைய ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதை நான் பார்க்க முடியுது. திண்டுக்கல் அப்படின்னு நீங்க உள்ள நுழைஞ்சோனே உங்களுக்கு கண்ணில் படுறதெல்லாம் பிரியாணி கடையாதாங்க இருக்கும். அதுவும் பைப்பா சொல்லியா வந்தீங்கன்னா ஆர்ச்சிஸ் பிரியாணி கடை இருக்கும், திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்கும், கோல்டு ஸ்டார் பிரியாணி கடை இருக்கும், பொன்றாம் பிரியாணி கடை இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்கும் கிங் யாருன்னு கேட்டா திண்டுக்கல் காரங்களுக்கு நல்லாவே தெரியும், அது வேணு பிரியாணி கடை தான். ஸோ வேணு பிரியாணியில தான் நீங்க பக்காவான திண்டுக்கல் ஃபிளேவர் பிரியாணியை சாப்பிட முடியும். அந்த மாதிரி இருக்கும். நிறைய ஊர்கள்ல இருந்து தேடி வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. இன்னும் நிறைய ஊருக்காரங்க பக்கத்துல இருக்கவங்க பஸ்ல டிராவல் பண்ணாலும் பரவாயில்லன்னு பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிடறவங்க எல்லாம் இருக்காங்க. எக்கச்சக்கமான பேர் காலையில சாயந்தரம் மதியம் லைன்ல நிப்பாங்க. சில பேருக்கு பிரியாணி கிடைக்க வாய்ப்பே இல்லாம ரிட்டர்ன் சும்மாவும் போயிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஃபேமஸான கடை. ஸோ இதோட லொகேஷன் கொடுத்துறேன். உங்களுக்கு வேற எங்கேயும் பிரான்ச்சஸ் கிடையாது, அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் கிடையாது, இந்த இடத்துல மட்டும் தான் இருக்காங்க. ஸோ நல்ல ஃபிளேவரான பிரியாணி சாப்பிடணும் திண்டுக்கல் ஸ்டைல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கடைக்கு போயிடுங்க. மற்ற எந்த கடைக்கும் போயிடாதீங்க. இங்கே தான் டாப் நாச்சா இருக்கும்.